காசியின் சிறப்பு. பிரணவத்தை ஓதுதல் சிறந்த பலனை தரும். முறைப்படி நன்கு உணர்ந்து பிரணவத்தை ஓதுதல் 100 அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும். நாவினால் எடுத்து சொல்லக்கூடாத பாபங்களை கூட கொம்பில் இருக்கிற பழத்தை காற்று கீழே உதிப்பது போல பிரணவம் ஒழித்து விடுமாம். மற்ற தேவர்களை வாக்கினால் துதித்து வணங்கினால் அவர்கள் அதனால் மகிழ்ந்து முன்வந்து வரத்தினை நல்குவர். பிறை அணிந்த பிஞ்சகனை வணங்கி துதித்திட்டால் அனைத்து தேவர்கள் தரும் பலனையும் அவரே தந்திடுவார். அத்தோடு அழிவில்லாத முக்தியையும் அளிப்பர். ஆகவே நன்கு ஆய்ந்த கற்றோர்கள் தங்கள் அந்திம காலத்தை உணர்ந்து காசி க்ஷேத்திரத்தை நாடி சென்று அங்கே தங்கி கங்கையில் நீராடி பிரணவம் ஜபித்து ஈசன் திருவடிகளை ஒரு கணமும் மறக்காது தியானித்து ஆவி முடித்து பிறவா பேரின்ப வீட்டை அடைவர். காசியின் மகிமை அனந்தம். 1000 ஆண்டுகள் சொன்னாலும் நேரம் காலம் போதாது. முன்னர் ஈசன் மலைமகளாய் பர்வதராஜனுக்கு புத்திரியாய் பிறந்த உமையை மணந்து கொண்டு அவளுடன் காசி நகர் சென்றார். அங்கே அவிமுகமதன் என அழைக்கப்படும் லிங்கத்தை பக்தர்கள் வழிபடும் நிமித்தம் பிரதிஷ்டித்தார். பின்னர் தேவியுடன் பக்கத்தில் இருந்த பூங்காவிற்கு சென்றாராம். நறுமணம் வீசும் வாச மலர் செடிகளையும் சுவை மிகுந்த கனிகளை தரும் மரங்களையும் ஏராளமாக கொண்டிருந்த அப்பூங்காவில் ஈசனுடன் மகிழ்ந்து அமர்ந்திருந்த தேவி அவரை பணிந்து, பிரபோ, இத்தலத்தின் மகிமையை பற்றியும் இங்கு பிரதிஷ்டிக்கப்பட்ட லிங்கத்தின் பெருமையை பற்றியும் இங்கு செய்யப்படும் தவத்தை பற்றியும் எனக்கு கூற வேண்டும் என்று கேட்கவே ஈசனும் காசி க்ஷேத்திரத்தின் விசேஷத்தை தேவிக்கு எடுத்து சொன்னார். கடல் சூழ்ந்த இவ்வையகத்தில் காசியை போன்று முக்தி தரும் தலம் வேறு ஏதும் இல்லை. பூலோகத்தில் மட்டுமல்ல, அமரர் உறையும் விண்ணுலகிலும் பாதாளத்திலும் கூட இதை போன்ற புண்ணிய தலம் இல்லை. ஈசன் அத்தலத்தில் நீங்காது என்றும் உறைவதால் அவிமுக்தேஸ்வரம் என்ற பெயரும் அதற்கு உண்டு. ஆகவே முற்றும் அறிந்த மகான்கள் தங்கள் வினைகள் அனைத்தும் ஒழித்து முக்தியை பெறுவதற்காக அங்கு வந்து திருநீரணிந்து ஈசன் திருவடிகளை சேவித்து உறைகின்றனர். நைமிச்சாரண்யம், புஷ்கரம், கங்காத்வாரம் போன்ற புண்ணியஸ்தலங்கள் பாப வினைகளை போற்றி அருள் செய்கின்றன என்றாலும் காசியை போன்று முக்தியை தருவதில்லை. அவ்வியன் என்னும் முனிவர் காசியில் தங்கி பரமனை வழிபட்டு பேரின்ப வீட்டை அடைந்தார். யக்ஷர்களுடைய அரசனான குபேரனும் காசியில் ஈசனை ஆராதித்து நவநிதிகளை அடைய பெற்று திசைக்காவலருள் ஒருவனானான். சம்வர்த்தன் என்பவன் காசியில் உறையும் கருணை வள்ளலை கண்குளிர தரிசித்து தொழுது அவர் திருவடிகளில் நீங்காத வாழ்வை பெற்றான். புராணங்களை பலரும் அறிய தகுந்த வகையில் அருளிய வியாசமுனிவரும் காசியிலே தங்கி இறைவன் திருவருளை பெற்றார். மாயோன், நான்முகன், அக்னி, சூரியன், சந்திரன், இந்திரன் மற்றுமுள்ள தேவர்களும் முனிவர்களும் அங்கு தங்கி ஈசனை வழிபட்டு அவர் திருவருளை பெறுகின்றனர். விஷய சுகங்களில் ஆசை கொண்டவரும் புலன்களை அடக்கி மாதவம் செய்தவரும் காசியிலே இறப்பாரேயாகின் பேரின்ப முக்தியை அடைவர். காமதேனவும் காசி க்ஷேத்திரம் வந்து ஈசனை லிங்கத்திலே ஆராதித்து பேறு பெற்றது. அதனால் பிரதிஷ்டிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட லிங்கம் கோபியேஸ்வரர் என்று அழைக்கப்படலாயிற்று. அந்த இடம் கோபின்கிரேக்கம் என்ற பெயர் பெற்றது. பிரம்மன் கபிலாகாரம் என்ற குளக்கரையில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டித்து வழிபட்டார். அந்த லிங்கம் ரிஷபத்வாசன் என்ற பெயருடன் விளங்கலாயிற்று. பத்திரோதயம் என்ற தடாகத்தின் கரையில் மற்றொரு லிங்கத்தை அமைத்து வழிபடும் ஏற்பாடுகளில் இறங்கினார் பிரமன். அவ்வமயம் மாதவன் அந்த லிங்கத்தை வழிபட்டார். அதை கண்ட மலரோன் கோபமுற்று, அச்சுதா, இந்த காரியம் சரிதானா? நான் வழிபட ஆசையுடன் வைத்திருந்த லிங்கத்தை எடுத்து பிரதிஷ்டை செய்துவிட்டீர்களே என கேட்டார். நான்முகா, வருந்த வேண்டாம். இந்த லிங்கம் நான் பிரதிஷ்டித்ததாகவே இருந்தாலும் நீ பிரதிஷ்டித்ததாகவே உன் பெயரால் அரண்ய கர்ப்பேஸ்வரர் என்று விளங்கட்டும் என்று அருளினார்.
பின்னர் நான்முகன் ஈசனை வழிபட வேண்டும் என்ற ஆவலினால் வேறு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டித்து வழிபட்டார். பிரம்மனுடைய விருப்பத்தின் பேரில் அந்த லிங்கம் அமைக்கப்பட்டதால் அதற்கு இச்சுவலினேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. ஒரு சமயம் தேவி அருகிலுள்ள உத்யானவனத்திலே பந்து விளையாடும் போது புலி உரு எடுத்த இரு யக்ஷகர்கள் அங்கே வந்தனர். அவர்கள் தேவியை உணராமல் பயங்கரமாக உருமி அச்சத்தை உண்டாக்க முயன்றனர். தேவி தன் கையில் வைத்திருந்த பந்தை அவர்கள் மீது எரிந்து இருவரையும் மடியச் செய்தாள். அந்த பந்து லிங்க ரூபமாகி அங்கே இருப்பிடம் கொண்டது. அந்த லிங்கம் கந்துகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. தேவியை திருமகளாக பெற்ற இமவான் எம்பெருமானுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தான். சகல லோகத்துக்கும் ஆதி காரணமான ஈசன் தனக்கு மருமகனாக வந்தது பற்றி அளவற்ற மகிழ்ச்சி கொண்டான் அவன். காசி க்ஷேத்திரத்தை அடைந்து புண்ணிய கங்கையில் நீராடி இறைவனை லிங்க ரூபத்தில் வழிபட்டு மகிழ்ந்தான் இமவான். பர்வதராஜனால் வழிபட்ட அந்த லிங்கத்துக்கு சைலேஸ்வரர் என்ற பெயர் நிலைத்தது. சங்கமவீச்சுவரர் என்ற பெயரில் அமைத்து பிரம்மன் வழிபட்ட மற்றொரு லிங்கத்தை வழிபட்டால் கொடிய கோபம் பாபங்களை ஒழிக்கும். அமரரும் அசுரரும் ஒன்று சேர்ந்து நறுமண மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபட்ட லிங்கத்துக்கு மத்திமேஸ்வரர் என்று பெயர். சுக்கராச்சாரியார் காசி வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டித்து பக்தியுடன் வழிபட்டு ஈசன் திருவருளை பெற்றார். அவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்துக்கு சுக்ரேஸ்வரர் என்று பெயர் வழங்கலாயிற்று. சம்புகேசன் என்ற அசுரன் இறைவனிடம் பக்தி கொண்டு காசியிலே லிங்கம் அமைத்து வழிபட்டு அவர் அனுகிரகம் பெற்றான். இன்னும் தேவர்கள் பலரும் காசி நகர் வந்து லிங்கங்களை அமைத்து ஈசனை வழிபட்டு அவர் அருளுக்கு பாத்திரமானார்கள். ஈசன் இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் தேவிக்கு எடுத்து கூறி அந்த லிங்கங்களை அவளுக்கு காண்பித்தார். தேவி, இத்தலத்தின் மற்றொரு விசேஷம், இங்கு உயிர்விடும் மானிடரை தவிர விலங்குகள், புழிப்பூச்சிகள், செடி கொடி விருட்சங்கள் கூட முக்தியை அடைகின்றன என்பதே. காசியில் உயிரை விட்டால் மீண்டும் பிறப்பு இல்லை. கேதாரத்தை விட பிரமன் அச்சுதன் ஆகியோருடைய க்ஷேத்திரங்கள் உத்தமம். அவற்றை விட உத்தமமானது பிரளய காலத்திலும் அழியாது விளங்கும் அவிமுக்தம் என விளங்கும் இந்த காசி க்ஷேத்திரமே. இவ்வாறாக கூறிய ஈசன் அவிமுக்தேஸ்வரர் எனப்பட்ட லிங்கத்தினுள் அந்தர்தானமானார். அப்போது அந்த லிங்கத்தின் முடிவிலிருந்து கோடி சூரிய பிரகாசத்தோடு உதயமானார் போல் ஜோதி ஒன்று எழுந்தது. அந்த ஜோதியை கண்டு உமை பக்தியால் உள்ளம் உருக வணங்கி துதித்தாள். தேவி ஈசனை வணங்கியதும் அங்கிருந்த முனிவர்களும் பரமனை பணிந்து துதித்தனர். அப்போது சிவன் யானையை உரித்த தோலை போர்த்தியவாறு கையிலே மழு தாங்கியவராய் அவர்களுக்கு தரிசனம் தந்தார். ஈசனுடைய திருமேனியிலிருந்து வீசிய பேரொளி முனிவர்களுடைய கண் பார்வையை மழுங்க செய்தது. அவர்களால் ஈசன் திருவுருவை கண்டு மனம் கழிக்க முடியவில்லை. தங்கள் முடியாமையை எண்ணி அவர்கள் மனம் வருந்தி நிற்கையில் அவர்களுடைய உள்ளம் படும் வேதனையை உணர்ந்து பரமன் அவர்களுக்கு திவ்யமான பார்வையை தந்தார். பகவானுடைய பரம கல்யாண ரூபத்தை கண்டு தங்களையே மறந்து நின்றனர் முனிவர்கள். தேவி அவர்கள் மலைப்பை போற்றி ஈசனை பணிந்து போற்றுமாறு சொன்னாள். முனிவர்கள் வேதங்களால் ஈசனை பலவாறு தோத்திரம் செய்து மகிழ செய்தனர். அவர்கள் தோத்திரங்களால் மகிழ்ந்த மகேஸ்வரன் அவர்களுக்கு உயர் பதமாகிய முக்தியை அளித்தார். பின்னர் தேவியை பார்த்து சொன்னார், பர்வத ராஜகுமாரியே, வானிலே உறையும் பிரமன் அச்சுதன் மற்றும் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் மற்றுமுள்ளோர் இத்தலத்துக்கு விரும்பி வந்து இங்கே கங்கையில் நீராடி என்னை வழிபட்டு தங்கள் வினைகள் ஒழியப் பெறுவர். கேதாரம் முதலான க்ஷேத்திரங்களில் உள்ள லிங்கங்கள் அனைத்தும் அந்த காசியில் சாநித்தியம் கொண்டு விளங்குகின்றன. தேவி, 100 பலம் நெய்யால் என் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சித்தால் நான் மகிழ்வுறுவேன். 25 பலத்தால் அபிஷேகம் செய்வது அபியங்கமாகும். 1000 பலம் நெய்யால் அபிஷேகம் செய்வது மாதானமாகும். ஆகவே 25 பலம் நெய்யால் எனக்கு அபிஷேகம் செய்து சந்தன குழம்பால் நீராட்டி மலர்களால் அர்ச்சித்து
புதல்வரோடு முற்றாருடனும் என்னை வணங்கி வழிபட்டு பஞ்சாட்சரத்தை ஜெபிப்பவர் பிறப்பை ஒழித்தவராவர். இவ்வாறு கூறிய ஈசன் அவிமுக்தேஸ்வர லிங்கத்தில் அந்தர்தானமானார். ஈசன் உரைத்தவாறு தேவி அவிமுக்தேஸ்வரரை நெய் அபிஷேகம் செய்து நீராட்டி மலர் கொண்டு அர்ச்சித்து பக்தியுடன் வழிபட்டாள். இன்னும் மல்லிகார்ஜுனர், ஈசானன், கணேஸ்வரன், அகிலேஸ்வரன், ராமேஸ்வரன், கதம்பேசன் முதலான அநேக லிங்கங்கள் காசியிலே ஈசன் சாநித்தியத்தை பெற்று விளங்குகின்றன. கங்கையிலே நீராடி தூய்மையான உள்ளத்தோடு பக்தியுடன் அந்த லிங்கங்களை மலர்களால் அர்ச்சித்து வழிபடுவோர் தங்களை வருத்துகின்ற துன்பங்கள் அனைத்தும் ஒழிந்தோட பிறவி நோய் நீங்கியவராகி முக்தியை அடைவர்.